ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு யோகமித்ரன் யூடியூப் சேனல். வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, மீஷோவோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது வந்து 407 கொடுத்து நான் வாங்கினேன். என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஆர்டர் பண்ணும்போதும் வந்து ஓகே, 407 இவ்வளோ பொருள் தராங்களா, கண்டிப்பாக சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் அந்தளவுக்குலாம் கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் அதுக்காக ப்ரொமோட் பண்ணுங்கன்னு நினைக்காதீங்க. நம்மளே இப்போ தான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நான் அதுக்காகலாம் போடலை. என்னோடய இது உள்ள பர்சனலாக வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் நான் வீடியோ போடுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோடைய டவல்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 407 அஞ்சு டவல் இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து. இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து நான் பார்த்து லைக் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படுறப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கன்சீவாக இருக்கும்போது நினைக்கிறது ஒன்று, ஆனால் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு சில பொருள் இது இதெல்லாம் தான் யூஸ் ஆகுது. சில பொருளை பேபிக்கு நிறைய வாங்கிடுவோம், ஆனால் பேபிக்கு அது யூஸே ஆகாது, அவங்க லைக் பண்ண இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து கன்சீவாக இருக்கும்போதே நிறைய வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. அப்படி இல்லைன்னா பேபி பிறந்த உடனே மடமடமடனே நிறைய பொருள் வாங்கிடுவாங்க, நிறைய யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். எது வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்னு தெரியாது. அதனால் சும்மா தேவையான அர்ஜென்ட்டுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க. இங்கிட்ட இருக்குது, நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு டவல் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டு, அந்த கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், ஹெவியாக. பாப்பாவை வந்து இவ்வளோ நாள் வந்து நான் அந்த பெட்டு ட்ராவல் பெட்டில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ ஓகே, பாப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், டவல் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போகலான்னும்போது என்கிட்ட இருக்க டவல் பழசாகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எத்தனை பீஸ் இருக்குன்ட்டு. இது ஃபஸ்ட்டு, இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா நான் நினச்சே பார்க்கல, நல்லா சாஃப்டாக ரொம்ப வந்து பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப வந்து திக்கும் கிடையாது, ஹெவி திக்கு அப்படின்லாம் இல்லை, தின்னும் கிடையாது, அதே மாதிரி ஒரு மீடியமான லெவலில் இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. 407 இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து நியூபார்ன் பேபி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, இதை எடுத்து மடித்து ஓரம் போட்டுடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் என்ன, கார்னரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் கோடு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு பெட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்களா, இது ஒரே மாதிரி பொம்மை தான், ஆனால் இது கார்னரில் அந்த ஒயிட் கலரில் பேட்ச் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டு வந்து சேமாக ஒரே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, கிளாத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோட கிளாத்தும் அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக, ரொம்ப வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும். அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா வந்து சம்டைம்ஸ் வந்து வாமிட் பண்ணிவிடுவாங்க நியூபார்ன் பேபின்னும் போது. கரெக்டாக நம்ம என்ன தான் மில்க் கொடுத்து தட்டினாலும் சம்டைம்ஸ் வந்து அவங்க ஏப்பமே விட மாட்டாங்க, அந்த மாதிரி டைமில் வாமிட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி டவலில் ஒரு டவல் ரெண்டு டவலை வச்சுருந்தோன்னா அது வந்து நம்மளுக்கு டவலில் வாமிட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோன்னா அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு வேறு இடத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஒன்று டவல் மேலே போட்டு எடுத்துகிட்டு போங்க, ஒன்று வந்து மடித்து ஹேண்ட்பேக்கில் வச்சு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் பாருங்கள், இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தமாக எத்தனை கொடுத்தாங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஆமாம், 5 டவல் தான், 5 இல்லை 4 டவல் தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 5 சொல்லியிருப்பேன், 4 தான்.
பாப்பா இருக்கிறதுனால நம்ம திருப்பி திருப்பி வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா பாப்பா இருக்க வீட்டில் எப்படி இருக்கோன்ட்டு கண்டிப்பாக பாப்பா இருக்கிறவங்க வீட்டில் அது கேட்டால் தான் தெரியும். ஒரு வேலை கூட செய்ய முடியாது, பாப்பா அழுதுகிட்டே இருப்பாங்க, கையிலே இருப்பாங்க. நானுமே நிறைய டெய்லி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், கண்டிப்பாக வீடியோவே போட முடியல. இவங்களோட க்ரோத் வீடியோ, மெடிக்கல் வீடியோ அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, டைமே கிடைக்கல. இதுவும் கூடமே நான் வீட்டை கிடக்குனு வீடியோ எடுத்து சரி கிடக்குனு பேசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் பாப்பா சவுண்ட் விட்டுட்டே இருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி பார்க்கணும்னா, மீஷோவில் போயிட்டு பாப்பா ஸ்வாட்லிங் டவல்னு போடுங்க, வரும். இப்போதைக்கு வந்து இதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணுறேன், நீங்களுமே போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த அன்பாக்சிங் வீடியோவில் ரொம்பவே சூப்பர், நான் ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். தேங்க்யூ மீஷோவுக்கு, நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பாய் பாய்.